ராம் படத்தை இயக்கிய இயக்குனர் அமீர் அவர்களை பேச அழைக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அப்புறம் நான் பேசாம இருந்தா எப்படி சார்? இத்தனை வந்திருக்கேன். கவிதாவும் எனக்கு எவ்வளோ தடவை தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த விழாவுக்கு வந்ததற்கான முதல் காரணம் எஸ்ஆர் பிரபாகர் தான். பிரபுக்காக தான் வந்தேன் நான். ரெண்டாவது ஜி ஃபைவ். ஆனால் இங்கே வந்ததுக்கு பின்னால் பார்த்தா எல்லாமே ரொம்ப நெருக்கமான ஆட்களாக இருக்காங்க. இர்ஃபான் மாலிக் இருக்கார், எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு, என்னுடைய நண்பர் அவர். அப்புறம் மேடையில் இருக்கிற நிறைய பேர் வந்து நான் ரசித்தவர்களாகவும் என்னை ரசிக்கிறவங்களாகவுமே இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவிதா சொன்னது மாதிரி 80களில் வந்து சரிதா மேமும் அவருடைய திரைப்படங்கள்னால் அது ஒரு ஆளுமை. அது அதுபோல் இன்றைக்கி எல்லாம் வந்து ஸ்கிரிப்டே எழுத முடியலை. ஒரு படம் கீழ்வானம் சிவக்கும் மாதிரியான ஒரு படம் சரிதான்ற ஒரு நடிகையை மையப்படுத்தி எழுதப்படுது அப்படின்னா இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்கிரிப்டே கிடையாது. ஹீரோயின் ஓரியன்ட் ஸ்கிரிப்டே எழுதுறதில்லை. அவங்க எந்த படத்தில் நடித்தாலும் சரி, பாலச்சந்திர சாருடைய எந்த படங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அச்சமில்லை அச்சமில்லை எடுத்தாலும் சரி, எல்லா படங்கள்லையும் அவங்களுடைய அந்த பார்வையாக சிவாஜி சாருக்கு முன்னாடி நின்று பயம் இல்லாமல் நடித்த ஒரு நடிகைன்னா அவங்களா தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் நான் ரசித்தது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிமகன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்தேன், நானே நடித்து டைரக்ட் பண்ணுறதா. அந்த படத்தில் யாரை அந்த லீட் ரோல் ஆப்போசிட் லீட் ரோல் பண்ணலாங்கும் பொழுது என்னோடய ஆஃபீஸில் நான் பேசிகிட்டு இருந்தது வாணி பூஜன் தான். அவங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா அந்த படம் நடக்கலை, அதுக்குள்ளே வேறு வேறு வேலைகளுக்கு போயிட்டேன் நான். நான் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிற படங்கள்ல அது ஒரு முக்கியமான படம். அது திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா சந்திக்கிறேன் உங்களை. பிரேம் தெரியும் எனக்கு, அப்புறம் டேனி, நிறைய படங்கள் பார்ப்போம் கடந்துருவோம், ஆனால் ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் மைண்டில் நிற்கும். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்டு ஃபீல் ஐட்டாப்பில் ஒன்று ரெண்டு தான் நிற்கும். ஸோ அதில் எப்போவுமே நிற்கிறது டேனியுடைய கேரக்டர். அப்புறம் கயல் படத்தினுடைய காட்சிகள்லாம் இன்னும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் எனக்கு மைண்டில் இருந்து போகவே இல்லை. அதை கொடுத்த ஒளிப்பதிவாளர். அப்புறம் இந்த மேடையில் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் புது அனுபவம், பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்ல கண்ணே, என்னுடைய நண்பன் தான். எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருந்துச்சு கண்ணனை பார்த்த உடனே. ஆனால் அவர் இங்கே பேச தெரியலன்னு அவர் பேசவே மாட்டான்னு நினச்சிட்றாங்க, ரொம்ப பேசுவார். அப்படியால் இப்போது அமைதியாக இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி பிரபு சொன்னது போல் பிரபுவை நான் முதல்ல சந்தித்தது என்னுடைய ஆதிபவன் படப்பிடிப்பு டைமில் தான். எனக்கு சிவப்பு கம்பளம்னு ஒரு கதை வந்து சொன்னார், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது பிரபுகிட்ட சொன்னேன் நான், பிரபு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, கதை அதுதான், ஆனால் யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே யாரையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். படம் முடிஞ்சு போகும்போது இவனை நோக்கி அல்லது அவனை நோக்கி யார் மேலேயாவது நகர்ந்து போகணும். இவன் இவன் செத்தா என்ன இருந்தானே, அவன் இருந்தா என்ன இல்லைன்னு தோணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு முதல் பட இயக்குனருக்கு ஒன்று இருக்கும்ல, அவங்க ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க, இதை வந்து இன்னொரு டைரக்டர் எப்படி ஒரு கரெக்ஷன் சொல்கிறதுன்னு. இல்லை சார், அது அப்படி தான் சார் இருக்குன்னாரு. தள்ள பிறப்பு எனக்கு எப்படி தான் தோணுது, அது அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு. அப்புறம் அவர் பண்ணலை. என் நண்பர் நம்ம நடிகர் தான் மாமல்ல பிரபு என்னை கூப்பிட்டு வந்தது, நம்ம தாஸ் நடிகர் தான் கூட்டிகிட்டு வந்தது, அவரும் அவர் நண்பர். அதுக்கு பின்னால் சுந்தரபாண்டியன் திரைப்படம், கமலா தேட்டரில் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே நைட் ஷோ பார்த்துட்டு இறங்கி வரேன், படிக்கட்டில் நின்றுட்டுருக்காப்புல பிரபு விஜய் சேதுபதி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரபுன்னு. சார் உண்மையாக சார்? உண்மையாக தான் சொல்கிறேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது, பெருசாக வரும் ஒன்று. ஏன்னு கேட்டார், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படம் முடியுது அப்படின்னு. உடனே பிரபு சொன்னார், சார் நான் சிவப்பு கம்பளம் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு. அப்போ கேட்டேன் நான், என்ன நெகட்டிவாக இருந்தால் ஏன்ட்ட சொல்கிறீங்க, பாசிட்டிவாக இருந்தால் சசிகிட்ட போய் சொல்கிறீங்க, அப்போ பாசிட்டிவாக நீ பண்ண உடனே ஏன்டையில் வந்து சொல்லியிருக்கணும்.
அதுக்கப்புறம் பிரபுவுடைய ஒவ்வொரு படங்களும் பார்ப்பேன் நான். ஒவ்வொரு படம் பார்க்கும் பொழுதும் என்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், இந்த இவ்வளவு என்னுடைய இந்த திரை அனுபவத்தில் நமக்கு நிறைய கதைகள் கேட்குறோம் பார்க்குறோம். சில கதைகள் தான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் இன்னமும் சிவப்பு கம்பளம் என் மைண்டில் இருக்குது. அந்த கதை இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இப்போ சொன்னார், ராயர் கேரக்டர் நான் உங்களுக்காக தான் சார் பண்ணேன் நான், ஆனால் கம்பெனியில் சொன்ன எஸ்ஜி சார் வேணாங்கிட்டார். வெற்றிமாறனோட சேர்ந்து நிலமெல்லாம் ரத்தம்னு நாங்கள் G5 ஒரு ஒன்று சைன் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன், அதில் நான் தான் லீட் ரோல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சா? ஓ, அவரை பாருங்கள், நம்பர் இப்படி காட்டுறாரு, 2-3 நாள் காட்டுறாரு. வெற்றி பிஸி ஆகிட்டாரு, அதனால் பண்ண முடியலை. ஆனால் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நானும் அதுக்காக தான் காத்திருக்கேன். ஆனால் இதுக்காகவே, இந்த நிலமில்லாமல் ரத்தத்துக்காகவே ஒன்றுன்னா என் கையை விட்டு போயிட்டே இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்போது நீங்கள் அப்படி நினைக்க வேணாம், நிலமில்லாமல் ரத்தம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் நீங்கள் அந்த சிவப்பு கம்பளம் கேளுங்க, நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது இன்னும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன் நான். நீங்கள் இன்னொரு வர சிஜு சார்கிட்ட சொல்லுங்கள், நம்ம ஒரிஜினலாகவே பண்ணிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. வெப்சீரிஸ்லாம் வேணாம். சிஜு பண்ணலன்னு சொன்னார்னா நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் ட்ராமாவை இதை பார்த்த உடனே, ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓப்பனிங் ஷாட்டாக இருக்கட்டும், கேமராமேனுடைய உழைப்பு, இந்த மியூசிக் டைரக்டர் சொன்னார், இர்ஃபான் வந்து பேசும் பொழுது ஒரு சின்ன பட்ஜெட் சின்ன படம்னு. இர்ஃபான் எப்பயுமே எதையுமே அப்படி தான் சொல்லுவாங்க, சம்பளம் ஜாஸ்தியாக கேட்டுறக்கூடாதுன்றக்காகவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காப்புல. இதை இப்போ பக்கத்துலாம் சொன்னார், நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன்ல சார், ஞாபகம் இல்லையான்னு, ஞாபகம் இல்லையே இருப்பான் அப்படின்னு. சார் வந்தேன் சார், ஒரு சின்ன பட்ஜெட்டுன்னு சொன்னல, நீங்கள் என்றைக்கு தான் பெரிய பட்ஜெட்டுன்னு சொல்லிடுங்க. நம்ம சின்ன பட்ஜெட்னால் நம்ம உடனே சொல்லிடுவோம், சின்ன பட்ஜெட்னால் அதுக்கு தகுந்த ஆர்டிஸ்ட்டை பிடிங்க, என்னைய கூட்டு போய் எதுக்கு வெட்டியாக சிரமப்படுறீங்க அப்படின்னு. இப்போ தான் ஞாபகம் வந்தது எனக்கு, அவர் சொன்னது பெரிய பட்ஜெட் படம் தான் இது, பெரிய பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றவங்க எனக்கு இந்த மேடையில் நான் பார்த்து சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, இதில் ஒர்க் பண்ண எல்லோருடைய முகத்துலேயும் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே வந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த அதுக்கான ஒர்த்து அந்த ட்ரெய்லரில் இருக்கு, அந்த உழைப்பு இருக்குது. ராஜ்நீத்ன்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருக்குது, பொலிட்டிக்கல் ட்ராமா. நான் கடந்த 10 வருடங்களில் பார்த்த பொலிட்டிக்கல் ட்ராமாவில் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நினைக்கிறேன் நான். அதில் கேத்ரினா கைஃப் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்தில் இருந்தது வாணிபோஜன் நடந்து வரும் பொழுது அந்த காட்சி, அது போலவே இருந்தது. எனக்கு இதை பார்க்கும்பொழுது ராஜ்நீத் தான் ஞாபகம் வந்தது. ஒரு செகண்ட் யோசித்தேன், ஐயோ நம்ம கூட இதை பண்ணியிருக்கலாமே, இதை தழுவி கூட எடுத்திருக்கலாமோ அப்படின்னு. அந்த ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு இயக்குனரும் சக இயக்குனருக்கு தோற்றுவிக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே தான் ஒரு படைப்பாளி ஜெயிக்கிறான். ஸோ அப்படி என்னை பொறுத்த மட்டும் இப்போவே எஸ்ஆர் பிரபாகரன் இந்த வெப்சீரிஸில் ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். அது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இந்த வார் வந்து ஒவ்வொரு டைரக்டருக்குள்ளே இருக்கணும். எனக்கும் பாலாஜி சக்திவேலுக்கும் நடந்திருக்கு இந்த 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 நிகழ்ச்சிக்கு தொடர்புள்ளதான்னு தெரியலை. ஒரு 2 நிமிஷம் அதை மட்டும் சொல்லிடுறேன் நான். பருத்திவீரன் டப்பிங்கில் இருக்கும் பொழுது காதல் படத்தை பற்றி வந்து சொல்கிறாப்புல லிங்குசாமி என்கிட்ட சொல்கிறார், படம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இப்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் போய் பார்ப்போம் இல்லையா, அதை தாண்டி படம் நல்லாயிருக்கு அப்படின்னு லிங்குசாமி என்கிட்ட சொல்கிறார். அப்போ நான் டப்பிங்கில் இருக்கேன், இப்போ பருத்திவீரன் டப்பிங்கில். அப்புறம் நான் வந்து காதல் போய் பார்க்குறேன். பருத்திவீரன் டப்பிங்கில் இருந்தேனா ராமான்னு தெரியல, கோச்சுக்காதீங்க, மறந்துடுச்சு எனக்கு. ஆனால் காதல் பார்த்துட்டு பாலாஜி சக்திவேலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணிவிட்டு என்னையே எப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கேன், ஏன் அப்படின்னா அது மதுரை, அந்த களம் வந்து மதுரை களம், நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன், அந்த கதையில் இருக்கிற அத்தனையும் பார்த்து வளர்ந்தவன். மிஸ் பண்ணிட்டேனே நான், எப்படி என்னால் மிஸ் பண்ண முடிஞ்சது, எப்படி பாலாஜி சக்திவேல் இதை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாப்புல அப்படின்ற வேதனை இருக்குது. ஆனால் இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எப்பயுமே வந்து அவர் வந்து எனக்கு என்ன சொன்னாருன்னா, ராம் பார்த்துட்டப்போ சொன்னார், எப்பயுமே ஒரு தீக்குச்சி பொருத்தினது மாதிரியே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொன்னேன், நான் அது தீக்குச்சியா, நீ கொல்லிக்கொட்டையோடய உட்காந்துருக்கியான், இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டேயா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை எனக்கு அப்படின்ட்டு.
இப்போது அதுக்கப்புறம் பருத்திவீரன் ரிலீஸ் ஆனது. அப்போது நான் ஊரில் இருக்கேன், பாலாஜி சக்தி ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஆக்சுவலாக பாலாஜி சொன்னதை சொல்லவே முடியாது, அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து பொது வெளியில் பேசக்கூடிய வார்த்தை இல்லை. பாலாஜி தண்ணின்னு போட்டிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் சொல்கிறது உண்மை. அப்போது ஒவ்வொரு இயக்குனருக்கும் இன்னொரு இயக்குனர் நம்மளை அந்த தூண்டி விடுற இடம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது யார் எப்போ தட்டி விடுவான்னு தெரியாது. அப்படி தான் நாம் வந்திருக்கோம். நான் பாலச்சந்தர், பாலுமகேந்திரா சாருடைய படங்கள், பாரதிராஜாவுடைய படங்கள், மகேந்திரன் சாருடைய படங்கள்லாம் பார்த்து பிரமிச்சு போய் வந்திருக்கோம். எப்படி இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு. அதே பாலச்சந்தர் சார் என்னை பார்த்து, பருத்திவீரனை பார்த்து, என்னடா இப்படி ஒன்று பண்ணிட்டேன்னாரு. அந்த காட்சிடா, அவர் குழந்தை போல் பேசுவார். அந்த பொண்ணு பிரியாமணி சாப்பிடும்போது இருக்கலாடா, அது என்னடா ஒருத்தி அடி வாங்கிட்டு சோறு திம்பலாடா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அது உங்கள் படத்து சீன் தான் சார் அப்படின்னு. என்ன 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 சொல்ற, என் படத்து சீன்றார் சார். ஏக் தூஜை கேளியில் வந்து கமலஹாசன் ரத்தி இருப்பாங்க, அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற கமலஹாசனுடைய ஃபோட்டோவை கிழிச்சு போட்ட உடனே எரிச்சிருவாங்க. எரித்த உடனே ரத்தி பக்கத்தில் இருந்து அப்படியே எரிச்சிருப்பான், அவங்க அண்ணன் எரித்து போட்டிருப்பான். அப்படியே அந்த எரித்த ஃபோட்டோ எடுத்து காப்பியில் போட்டு கலக்கி குடிச்சிருவாங்கண்ணா. அதுதான் சார் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. என்ன அதுதான் இங்கே நான் அப்படியே கறிக்குழம்பாக மாற்றிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு. ஸோ இதுதான் நமக்கு, இதை சிலர் ஒத்துப்பாங்க சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு, ஆக இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நம்ம விட்டுட்டோமே. எனக்கு பொலிட்டிக்கல் ரொம்ப பிடிக்கும். இப்போ உயிர் தமிழுக்குன்னு ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொலிட்டிக்கல் சட்டையை. ஆனால் இந்த மாதிரி சீரியஸாக பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருந்திருக்கு, இருந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். அதை ஒருவேளை ராயரை நான் மிஸ் பண்ணிட்டேனா இல்லைன்னு இனி முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு காரணம் இருப்பானாக தான் இருக்கும். இந்த சம்பளத்தை பேசி தான் நம்மளை காலி பண்ணிட்டாப்லே. ஸோ எதுவாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்குது, தொடக்கம் நல்லா இருக்குது. இதில் எல்லோருடைய உழைப்பும் பாராட்டுக்குரியது. ஃபஸ்ட்டு நான் என்ஜாய் பண்ணது மியூசிக். அந்த ஸ்க்ரீன் பண்ண 10வது செகண்டு நான் என்ஜாய் பண்ணது மியூசிக். அப்போ அதை தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் ரெண்டாவது அந்த ஷார்ட்ஸ், அதுக்கு பின்னாடி பிரபாகரனுடைய டைரக்ஷன், அதுக்கு பின்னாடி ட்ரெய்லர் வந்ததுக்கு பின்னாடி எல்லா ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது. இந்த நம்பகத்தன்மை நிச்சயமாக மக்களுக்கு போய் சேரும். லேக் இல்லாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நான் சினிமாவை அப்படி தான் ரசிக்கிறேன் நான். லேக் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக Z5 அயலியை தொடர்ந்து இதுவும் ஒரு வெற்றியாக அமையும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.